வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவவரா தேவினை வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். நம்ம நிறைய பேர் இன்றைக்கி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக ஒவ்வொரு இடத்துல அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு இருக்காங்க. அஸ்ட்ராலஜி டீம் அப்படின்னு சொல்லலாம். இது ஆன்லைனில் படித்து இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் சர்டிஃபிகேட் வாங்குற அளவுக்கு அந்த அஸ்ட்ராலஜிங்கிற விஷயத்தையும் யோகா தியானம் வரவங்களுக்கு சரியான ரிசல்ட் கொடுக்கறது, அதுக்கு நிறையா பேர் படிச்சிருக்காங்க. ஏன் இன்றைக்கி ஒவ்வொருத்தர் பக்கத்தில் யாராவது எனக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், அப்படியா நீ இதை பண்ணு சரியாகும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஆன்மீக தகவல், புதுயுகத்தில் வழங்கக்கூடிய ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம போட்டிருக்கோங்கிறதுல சந்தேகமே கிடையாது. வேலைக்கா தான் இது சொல்லியிருக்கார் அப்படிங்கிற அளவுக்கு நிறையா பேர் பார்த்துட்டுருக்கான். இந்த பீரியட் லாக்டவுன் பீரியடில் பார்த்துட்டு நிறையா பேர் ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தான், க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் கேட்டிருந்தான். அது அத்தனை பேர் சொன்ன விஷயங்கள் பார்த்துட்டுலாம் ஆன்மீக தகவல் தான். சரி, இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பிரத்யேகமாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு நபர் ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. அந்த ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை, சார் எனக்கு வந்து வேலை வாய்ப்பு, நான் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தது, நீங்கள் சொன்ன அந்த அரச இலை, அதில் வந்து எங்கள் அம்மா, நான் கூட எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், போமா நீ, நிறைய விஷயங்கள் இப்படி தான் நீ பண்ணிகிட்டே இருக்க, ஒன்றும் நடக்கலை, என்னையும் போட்டு படா படித்து படுப்ப, நீ அங்கே விளக்கேற்று இங்கே விளக்கேற்றுன்னு நீயே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். அதே சமயத்தில் விளக்கு ஏற்றினா, நீங்கள் சொன்ன அந்த மந்திரம் ராஜயோகிய நமகங்கிற மந்திரத்தை எப்பவுமே ஜபிக்க ஆரம்பித்தா, எங்கள் அம்மா எப்பவுமே சொன்னான் நம்பிக்கைக்கு நிச்சயம் ஒரு பலன் இருக்குதுன்னு சொன்னால், அது உங்கள் நிகழ்ச்சியில் பார்த்து சொல்லியிருக்கா, அதே மாதிரி எனக்கு வேலை கிடச்சிது சார், இப்போ நானாக சொல்லி அம்மா என்னோடய ஹாரோஸ்கோப் பார்க்குறதுனா இவர்கிட்ட தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். இது என் வாழ்க்கையில் நடந்த பெரிய மாற்றம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சொல்கிறேன் சார், ஏன்னா முந்தி இதில் பெரிய எனக்கு இது கிடையாது, ஆனால் இப்போ எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் வந்துடுச்சு. அந்த மாதிரி பார்த்து 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 பலன் சொல்லும்போது அப்போதைக்கு மன கஷ்டங்களை வாழ்க்கை இருக்கும், ஆனால் பின்னாடி நடக்கும்போது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும், அதுதான் உண்மையும் கூட. சரி, இன்றைக்கி நேற்று நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன, அதாவது பைரவர் எந்த திதி ரொம்ப விசேஷம், பைரவருக்கு பூஜை பண்ணுற டெய்லி பைரவருக்கு பூஜை பண்ணுற விசேஷம், அதில் எந்த திதி, அஷ்டமி வளர்பிறையா தேய்பிறையா, தேய்பிறை அஷ்டமி, பைரவருக்கு வணங்கக்கூடிய இந்த திதி வந்து தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வணங்கினோம் அப்படின்னு சொன்னால் பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும். இன்றைக்கி உண்டான கேள்வி, நவகிரகங்களில் படிப்புக்குண்டான கிரகம் என்ன, நவகிரகங்களில் படிப்புக்குண்டான கிரகம் என்ன, அதைத்தான் இன்றைக்கி உண்டான கேள்வி. யூடியூப் கமெண்ட்ஸில் நீங்கள் போடும்போது கீழே போடுங்கோ, நாளைக்கு இதுக்குண்டான பதில்களை சொல்கிறேன். சரி, இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு நபர் அவர் இறைவன்ட்ட எப்போவுமே வேண்டுறது, பகவானே எனக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், எக்ஸாமில் பாஸ் பண்ணு, அதையே நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் வேலைக்கு போனேன்னு உங்கள்கிட்ட எத்தனை தடவை கேட்டேன், அதையும் நான் வேலைக்கு போகாமல் தோத்துவிட்டேன், கல்யாணம் பண்ணோன்னு கேட்டுவிட்டேன், அதுலேயும் பார்த்துட்டு எனக்கு கல்யாணம் ஆச்சு, திருப்பி கணவன் மனக்குள்ள சண்டை வந்து பிரிவினை ஆகிடுது, இப்படியே என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் நான் இன்றைக்கி இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன், நீ என்ன இப்படி பண்ணிவிட்ட அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிக்கிற அவருக்கு வயசாகிறது. திருப்பி எப்பவும் போல் யம தர்மராஜா வந்து தாவா அப்படின்னு கூப்பிட்றாரு. அவர் போகிறார், மேலே போனோன்னா கடவுள்கிட்ட போகிறார், கடவுள்கிட்ட கேட்குறார், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு
வாழ்க்கையில் ஒவ்வொரு க்ஷணம் உங்ககிட்ட என்னென்ன கேட்டிருக்கேன், நான் வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டப்படுத்தி கொடுத்துட்டே நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். இப்போ பகவான் சொன்னார், ஃபஸ்ட்டு நீ என்ன கேட்ட என்கிட்ட அப்படின்னு கேட்டார். எனக்கு எக்ஸாமில் நல்லா பாஸ் பண்ணும். சரி, உனக்கு அம்மா உன்னை எங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டா, என்னை போய் டியூஷனில் சேர்த்து விட்டா, அந்த டியூஷன் இவா நல்லா சொல்லி கொடுத்தாளா? ஓ, நல்லா சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் என்னால் தான், நான் தான் சரியாக படிக்கலை. சரி, ரைட்டு. ஒன்று, அடுத்தது பவனே எனக்கு வேலைக்காக நான் கேட்டிருந்தேன்னா வேலைக்கு சரியாக போவேன். உனக்கு இன்டர்வியூ கால் வந்துதா? ஆமாம், வந்தது. இன்டர்வியூ கால் வந்து அது சரியாக நீ நேரத்துக்கு அட்டன் பண்ணியா? இல்லை, பண்ணலை. அப்போ அது யார் தப்பு? ஆ, அதுவும் என்னோடய தப்பு தான். அப்போ ரெண்டாவது, திருமணத்துக்காக நீ மூணாவது கேட்டிருந்த, கரெக்டாக? ஆமாம். உன்னை அழகாக அம்மா பார்த்து வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணாலா? ஆமாம், பண்ணேன். நீ அந்த பொண்ணுக்கு மதிப்பு கொடுத்தியா? இல்லை, நான் எந்த வேலையும் செய்யலை. அதே மாதிரி பார்த்துட்டுலாம் அவளே எனக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு எனக்கு கொடுத்துட்டுருந்தா, அது யார் தப்பு? ஏன் தப்பு தான். அதனால தான் உனக்கு அதை ஹெல்ப் பண்ணல. நான் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்குண்டான தேவைகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் அந்த உருவாக்கினதை வைத்து நீ எக்ஸிக்யூட் பண்ணலை. உனக்கு நான் உருவாக்கினதை வைத்து உன்னால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியல, அதனால் தான் நீ எல்லா விஷயங்கள்லேயும் தோத்த. அதனால் தான் உனக்கு மகிழ்ச்சி இல்லாத போயிடுத்து வாழ்க்கையில். உனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது வேணும்னா நான் எதெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கணும் அதை வைத்து நீ செயல்பட்டேன்னா உனக்கு வெற்றி அடைஞ்சிருக்கும்பா அப்படின்னு பகவான் சொல்கிறார். அந்த பக்தன், ஐயோ, நான் விட்டு விட்டேன்னா எனக்கு இன்னொரு பிறவி கிடச்சா நன்னா இருக்குமேனு சொன்னாராம். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் இறைவன் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். சமையலுக்கு எல்லா ஜாமானும் இருக்குது, சமையல் நம்ம தானே பண்ணணும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம சுற்றி இருக்குது. அதை வைத்து நாம் சரி பண்ணோம்னா நிச்சயம் இந்த வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாகுங்கிற இந்த அற்புதமான குட்டி ஸ்டோரி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 10/6/2020 சார்வரி வருடம் வைகாசி மாதம் 28ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். மாலை 5:57 வரை, பின்பு அவிட்டம். இன்றைய திதி பஞ்சமி, தேய்பிறை. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை, புனர்பூசம், மிதுனராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் மாலை 5:57 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம் வந்துடுறது. இன்றைக்கி நட்சத்திரம் பிறந்தநாள் கொண்டாடுறவன் எத்தனையோ பேர் இருந்துட்டுருப்பான். தேதி பிறந்தநாள் சார், இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது சார் அப்படின்னு சொல்கிறவன் எத்தனையோ பேர் இருந்துட்டுருக்கோம். அத்தனை பேருக்கும் புது யுகம் ராசி பலன் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய விசேஷகரமான குருவாயூரில் பார்த்துட்டேல் அப்படின்னா இந்த திருவோணத்துக்குன்னு சிறப்பான பூஜைகள்லாம் நடைபெற்றிருக்கும். அவ்வளோ விசேஷமான இந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் வியாபாரத்துக்கு உண்டான நட்சத்திரம்னே சொல்லுவான். அவ்வளோ விசேஷகரமான நட்சத்திரம். நான் ஏற்கனவே ஆன்மீகத்தவளை சொல்லிக்கேன், திருவோணத்தன்னைக்கு இந்த தேங்காய் மட்டை விழுந்ததுன்னா அதை எடுத்து வச்சு மஞ்சள் துணியில் கட்டி சந்தன குங்குமம் வச்சு கடையில் வச்சுக்கிறது நல்ல வியாபாரம் பெருக்க ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொன்னேன். அப்பேற்பட்ட அற்புதமான நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பலம் இருக்குதுன்னு சொல்லி, சரி இன்றைக்கி 12 ராசிகள் ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, இன்றைக்கி செலவுகள் உண்டு. வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் என்னப்பா அது, இவ்வளோ செலவாகிட்டே இருக்க என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற யோசனை மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். காலையில் 6:00-8:00 இன்றைக்கி இடம், வீடு, பொருள், வாகனம் பற்றிய சிந்தனை, புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். படிப்பு, விட்டு போன படிப்பை திருப்பி தொடரணும். நம்ம படித்து நிச்சயம் பெயர் புகழ் அந்தஸ்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தவா திருப்பி ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றவாள் நினைக்கும் போது எனக்கு எவ்வளவோ பரவாயில்ல என் லைஃப் அப்படிங்கிற பல யோசனைகள் மனசில் இன்றைக்கி தோணக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, பெரிய முயற்சி பலன்களை நன்னா கொடுக்கும். நிறைய தடங்களான விஷயங்கள்லாம் மாறுதல் ஏற்படுத்தி கொடுக்கும்.
தெய்வ பக்தி கூடுதலாக இந்த தினத்தில் இருந்துருக்கும். இறைவனுடைய அனுகிரகம் தான் சார் நான் இந்த அளவுக்கு உயர்ந்தேன். யாரோட ஹெல்ப்பும் கிடையாது. இன்னும் நான் முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். சகோதர சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் செய்வேல், தந்தையாருக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். அதே மாதிரி தந்தையாருடைய தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். எண்ணெய் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், உணவு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தவாளுக்கு மாற்றங்கள் உண்டு. காலையில் 8 to 10 வரைக்கும் தூர பிரயாணம், வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கேப்பேல் பேசுவேல். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு. இன்றைய தினத்துக்குண்டான அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி அன்பர்களே, புகழ் உண்டு, பெயர் உண்டு, எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. காலை வேலைகளில் நன்னா இருக்கும். அதே மாதிரி 10 to 12 வரைக்கும் ஃபினான்ஷியலாக ஒரு முடிவெடுக்கிறல், அதாவது பண விஷயங்களில் ஒரு முடிவெடுக்கிறல் கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டு இருக்கிறோம், 100 to 100 முறை பார்த்து பார்த்து பண விஷயங்களில் பிறருக்கு சொல்கிறதா இருந்தாலும் கவனம் என்பது தேவை. அதேமாதிரி குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை எல்லா வீட்லேயும் இருந்துகிட்டு இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு இருந்தது அப்படின்னு வச்சுனா அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம், சின்ன விஷயத்தை பெருசாக யோசிக்க வேண்டாம், கவலையே பட வேண்டாம். திருப்பி அது மாறுதல்கள் கொண்டு வரும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யோசித்து செயல்பட்டெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரிய பெரிய நபர்கள் நீங்கள் மனசில் இவாட்ட பேசணும், இவாளை பார்க்கணும், அவாளே உங்கள்கிட்ட பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி அன்பர்களே, நிறையா அலைச்சல்கள் நிறையா இருந்துருக்கும். நம்ம ஒரு வேலையை பண்ண முடியலன்னு வருங்களே, மற்றவாளை வச்சு அந்த வேலைகள் நிறையா பண்ணுவோம் இல்லையா. நம்ம இவாளை வச்சு இந்த பொறுப்பை கொடுத்தோம்னா என்ன பண்ணுவோம், இவாள் இந்த பொறுப்பை கொடுத்தா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சில விஷயங்களில் யோசிச்சு யோசிச்சு செயல்படுவேல் உங்களுக்கு அருமையான பலன்கள் கிடைக்கும். மத்தியானம் 12 to 2 சில திருமண காரியங்கள்லாம் பேசுவாள். சகோதர சகோதரிகளுக்கு, தெரிஞ்சவாளுக்கு, நண்பர்களுக்கோ இல்லை இவாளுக்கு திருமணம் வாகா, இந்த இடத்துல பொண்ணு இருக்குது, இந்த இடத்துல பையன் இருக்கான்னு அவள்கிட்ட ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். வேலை இல்லாதவாளுக்கு உங்களால் முடிஞ்ச வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன். உதவி செஞ்சு எனக்கு கெட்ட பேர் தான் சார் ஆசையாக வருது, பரவாயில்ல. இருந்தாலும் உங்களுடைய இயல்பு அந்த உதவி செய்யக்கூடியது, அதை யதார்த்தமாகவே பண்ணிட்டு இருப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி நேர்களே, நிறைய விஷயங்களில் குழப்பம், என்னப்பா பண்ணுறது தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ நிறைய இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொன்னால் 2 to 4 வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி நன்னா தான் ஆரம்பிக்கிறோம், ஃபினிஷிங் சரியில்லையே அப்படின்னு பல யோசனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். அது மாதிரி இன்றைய தினத்தில் சில விரயங்கள், சில உடல் உபாதைகள், சில மருத்துவ செலவுகள், இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் உங்களுக்கு 10 சேரும்போது என்னாகும், குழப்பங்கள் யதார்த்தமாக வரும் இல்லையா. மற்றபடி எல்லா காரியங்களும் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தது தான் சொல்லும், பெருசாக ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுவேன், அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தெய்வ பக்தி என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம், அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, உங்களுடைய மன தைரியம், இது மூணும் சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராம் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம், ராம வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே. கன்னிராசி அன்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தை எடுத்தால் வைராக்கியமாக செய்யணும்ப்பா. இந்த காரியத்தில் நம்ம விடாது அதுலேயே எடுபட்டு இருந்தோம்னா சக்ஸஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தல, அது உங்களுக்கு நிறையா கை கொடுக்கும். இன்றைக்கி கரெக்டாக பார்த்துட்டுனா 4 to 6 நிறையா நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். சில மாற்றங்கள் பண்ணும்பொழுது பண்ணலாம், தப்பு கிடையாது, உங்களுக்கு சாதகமாக தான் வரும். இருப்பினும் கவனம் என்பது தேவை. இன்றைக்கி முக்கியமான நபர்கள்லாம் 4 to 6 சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைனா ஃபோனில் பேசுவேன், அல்லது அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும். நீங்கள் சொல்கிறத அவ கேட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பிரயோஜனம் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் தேடின்னு இருக்கிற வாய்ப்புகள் தேடி வரும். பிரத்யேகமாக குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. அதே மாதிரி வரன்கள் பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. போல் நிறையா விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும். வீட்டுக்குள்ளே பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு நிகழ்ச்சியை பற்றி இன்றைய தினத்தில் உரையாடுவேன், விசேஷங்களை பற்றி உரையாடுவேன், அது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துலாராசி அன்பர்களே, பரிசுகள் வந்து குவியக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சில வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்துருங்கன்னு வைங்களே, நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, இவாளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, இவாளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, பேசாமல் பேலன்ஸ்டாக போயிடுவோமே அப்படிங்கிற சில யோசனைகள் நிறையா தோணின்னு இருக்கும். சில நேரத்தில் பார்த்தோன்னா ஸ்டபர்னாக இருந்துட்டு இருப்பேன், இப்படித்தான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்,
இதை நான் எத்தனை நாள் கேட்டு கேட்டு பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை, இனிமேல் இதுதான் முடிவு அப்படிங்கிற யோசனையும் எடுப்பேன். அதே மாதிரி வீட்லேயே சில தொழில்கள் பண்ணுறதுக்குண்டான சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. உடல் ஆரோக்கியம் இருக்கதா குணமாகக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் சரியாக 6-8 மணிக்குள்ளே பெரிய பெரிய நபர்கிட்ட பேசி அதன் மூலமாக ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, விருச்சிராசி நேயர்களே, நிறைய சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பேன் ஒவ்வொரு க்ஷணம் ஒவ்வொரு க்ஷணம். மற்றவா பார்க்குறதுக்கு அப்பா இவா இவ்வளோ டெடிக்கேட் பண்ணுவான்னு நான் நினச்சே பார்க்கலப்பா. படிப்புன்னு இருந்தால் 24 மணி நேரம் படிப்புலேயே இருந்துருக்கார். ஒருவேளை அவர் பொலிட்டிக்கல் இருந்தால் 24 மணி நேரம் பொலிட்டிக்கல்லே இருந்துருக்கார். அல்லது இவர் வேலை வாய்ப்பில் இருந்தால் 24 மணி நேரம் அவர் தொழில் வேலையை பற்றி தான் சிந்தனை சார். இப்படி ஒரு மனுஷன் நான் பார்த்தவே கிடையாது. ஆனால் இதுலேருந்து ஃபீட்பேக் என்ன வருதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் இதில் தான் சார் 24 மணி நேரம் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி மற்றவா அவங்கள ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுடைய குணாதிசயங்கள் இருந்துருக்கும். ஒரு விஷயத்தை பண்ணால் செவ்வனே செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணி வரும். 10 பேர் 10 இல்லை 1000 விதமாக பேசினால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதாக இருக்க மாட்டேன். இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு முழுமையாக ஏற்படுத்தி கொடுன்னு சரியாக பார்த்துட்டு இல்லைன்னா கரெக்டாக சாயந்தரம் கரெக்டாக ஒரு 8-10 மணிக்குள்ளே நிறைய ஆராதனை பண்ணுறது, தெய்வ வழிபாடு, தெய்வத்தை பற்றி பேசுறது, தந்தையாரை பற்றி பேசுறது, தூர பிரயாணத்தை பற்றி பேசுறது, சிறு பிரயாணத்தை பற்றி பேசுறது, சகோதரர் பற்றி பேசுறது, இதெல்லாம் இந்த பேச்சுக்கள்லாம் அடிபடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே. தனுராசி என்பர்களே, கவனமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். முந்திலாம் அவசர அவசரமாக பண்ணி பல கெட்ட பேர் வந்தது தான் மிச்சம்ப்பா. இனிமே அதை பண்ணவே மாட்டேன். பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேன். உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். இன்றைய தினம் திருமண காரியத்துக்காக எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் உண்டாகக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பலவிதமான யோசனை குழப்பமெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கும், செய்யலாமா வேண்டாமான்னு. நீங்கள் அதை பல பேர்கிட்ட கேட்டலாம், கொஞ்சம் நேரம் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லுவாள், கொஞ்சம் நேரம் அவாளே குழப்பமாயிடுவாள். அதனால் வேண்டவே வேண்டாம். இறைவன்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. நிச்சயம் நல்ல பலன். 12-2 மணிக்குள்ளே சில பிறர் மூலமான நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு தனுராசி என்பர்களே. மகர ராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு பார்த்துட்டோம்னா சில பாடம் லைஃப்பில் கிடச்சிருக்கும். இவாளுக்கு இது பண்ணுறோம், இவாளுக்கு இது பண்ணுறோம், நமக்கு ஒரு பாடம் கிடைக்கும். ஆனாலும் நம்ம அதை திருப்பி பண்ணுவோம். நாளையிலேருந்து இவாட்டை பேசப்படாதுன்னு இப்போ திருப்பி பேசுவோம். சே, இவா என்ன இப்படி இருந்துட்டுருக்கா, இவாட்ட சங்காத்தமே ஆகாது. திருப்பி அவள் வந்து மன்னிப்பு கேட்டாலோ சாதமாக பேசினா திருப்பி அழகிடுவது. இந்த மாதிரி சில மாற்றங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். நீங்கள் தான் ஒன்று சொல்லுவேன், அதையவே மாற்றிப்பேன். ஏன்னா மனசு இழகின மனசாக இருந்துகிட்ருக்கும். முந்தியெல்லாம் பார்த்துட்டேன்னா யதார்த்தமாக உதவி செய்ததெல்லாம் உண்டு, இப்போல்லாம் யதார்த்தம் கிடையாது. ரொம்ப குறிப்பிட்டு தான் உதவி செய்வேன். என்னடாப்பா அவளும் இப்படி இருக்காளே அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு நிறையா இருந்துகிட்ருக்கும். 2-4 மணிக்குள்ளே இந்த அனுபவம் நிறையா ஏற்படும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பக்தி மயமான நாள். சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுறது, அவளுக்கு முடிஞ்சால் உங்களுடைய நல்ல காரியங்கள் எடுத்து சொல்கிறது, சில அறிவுரை எடுத்து சொல்கிறது, இதன் மூலமாக நம்ம நிறையா கற்றுன்றதை அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருந்துகிட்ருக்கும். இன்றைக்கி சரியாக பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் 4-6 மணிக்குள்ளே சில நல்ல செய்திகள்லாம் காதில் கேட்குறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழில், பெரிய மனிதர்கள்கிட்ட பேசுகிறது, அவள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது போன்ற காரியங்களில் உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நீங்கள் ஒரு துறையில் வேலை செஞ்சுட்டுருக்கேன், நான் சயின்டிஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டுருக்கேன். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நான் வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக இருந்துட்டுருக்கேன். அதே மாதிரி நான் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக இருந்துட்டுருக்கேன். இந்த துறையிலே இருக்கிறதா வேறு துறை மாறணுமா, இல்லை இதை பண்ணுறதா வேறு பண்ணுறதாங்கிற குழப்பங்கள் இருந்த வாழ்க்கை இன்றைய தினத்தில் ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 1 இதில் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, மனசில் நினச்ச காரியத்தை அப்படியே நடத்தும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து சரி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து யோசித்து பண்ணுவேன். காலை வேலைகளில் கொஞ்சம் நிதானமாக, மத்தியான வேலைகளில் நிறைய காரியம் அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக, பதவி கிடைக்கும். எதிர்பாராத சில விஷயங்கள் காதில் கேட்கும்போது அப்பப்போ டென்ஷன் ஆகும். சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படாதுன்னு யாராவது இதாக பண்ணால் அதுதான் உங்கள் கண்ணுக்கு டக்குன்னு படும். அது மாதிரி இன்றைய தினத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அன்பான வாழையும் நல்ல கூடுதலான
நீங்கள் வாமல ரொம்ப பாசம் வச்சுருக்கோம் அவாட்ட பேசி மனசார வா சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் பண்ணுவேன். அது உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். தொழிலில் நிறைய வெற்றிகள் உண்டு. சில நேரங்களில் அழகாக பேசி அந்த காரியத்தை விவேகமாக சிந்தித்து செயல்படுவேன். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வண்ணு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு. மீனராசி அன்பர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. வீட்டில் செல்வங்கள் சேர்றதுக்கு, குபேரருடைய பூர்ணமான அனுகிரகம் பெறுறதுக்கு இதில் வந்து நேவேத்தியம் ரொம்ப முக்கியம். இந்த நேவேத்தியம் வந்து கரும்பு சாறு வைக்கிறது ரொம்ப விசேஷம். கரும்பு சாறு வச்சு இந்த நேவேத்தியம் பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். யக்ஷினி விருத்தியாய நமக, சர்வஜ்ஞாய நமக. யக்ஷினி விருத்தியாய நமக, சர்வஜ்ஞாய நமக. இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு குபேரை நல்லா பிரார்த்தனை பண்ணி கரும்பு சாறு நைவேத்தியம் பண்ணி இந்த மந்திரத்தை மனசார வேண்டிண்டா போதும், அருமையான பலன்கள் கொடுக்கும். எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது கூட இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே ஜபிச்சுட்டே போகலாம். அவ்வளோ அற்புதமான பலன். இது நிறையா வேதம் படித்தவாளுக்கு, கோயில் பூஜை பண்ணுறவாளுக்கு இந்த மந்திரத்துடைய முழுமையான சக்தி என்ன, அர்த்தம் என்னங்கிறது புரியும். அவ்வளோ சக்தி கொண்ட இந்த மந்திரம். இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துருக்கோம். இது ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷியன். யார் என்ன சொன்னார், மனசில் அப்பப்போ கவலை இருந்துட்டுருக்க, கவலையே படாது. முருகப்பெருமான மனசார வேண்டுங்க, இதுவும் மாறும். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.